நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. அமெரிக்கா தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் கலியலேஜராசன் வணக்கம். இன்று ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் 22வது பாசுரத்தை பாடி அதன் விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கு சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் பாவம் இழிந்தேலோ ரெம்பாவாய் என்று சென்ற பாசுரத்திலே அவனிடம் தோற்ற அரசர்கள் வழி தொலைந்து அவன் அடிபணிந்ததாக பார்த்தோம். இந்த பாசுரத்திலே இந்த அகன்ற பெரிய உலகத்தை ஆள்கின்ற அரசர்கள் தங்களுடைய அபிமானங்களை, அதாவது தாம் தமது என்ற அந்த அகங்காரம் அமகாரங்களை விட்டுவிட்டு வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கு சங்கமிருப்பார் போல், அவர்களெல்லாம் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கு கூடியிருப்பதைப் போல நாங்களும் வந்து நீ தூங்குகின்ற இந்த கட்டிலே வந்து கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கு அவர்கள் குறிப்பிடுவது மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு கண்ணனிடம் உதவி கேட்பதற்காக துரியோதனனும் அர்ஜுனனும் வருகிறார்கள். அப்படி துரியோதனன் முதலில் வந்தபொழுது அவன் தன்னுடைய அபிமானத்தை குறைக்காமல் தலைப்பக்கம் இருந்த இருக்கையில் அமர்கிறான். ஆனால் அது அவன் வந்தது தெரிந்தும் கண்ணன் தூங்குவதைப் போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அர்ஜுனன் வந்து அவனுடைய கால் பக்கத்திலே இருக்கின்ற இருக்கையிலே அமர்கிறான். அவன் அதை பற்றி கவலைப்படாமல் கால் பக்கத்திலே அமர்கிறான். உடனே கண்ணன் கண் விழித்து முதலில் அர்ஜுனனை பார்ப்பதை போல் பார்த்து, அர்ஜுனா எங்கு வந்தாய் என்று அவனை விசாரித்து, அதற்கு பிறகு துரியோதனனை விசாரித்து அவர்கள் வந்த காரியத்தை கேட்டு, தான் ஒரு பக்கமும் இந்த யாதவப்படை மற்றொரு பக்கமும் இருக்கும், ஆனால் அர்ஜுனன் முதலில் வந்ததால் அவன் முதலில் கேட்கும் எது வேண்டுமென்று என்று கேட்கவும், அர்ஜுனன் கண்ணனை உதவி கேட்கிறான், நீ எங்கள் பக்கம் வா என்று. ஆனால் துரியோதனனோ மிக மகிழ்ச்சியோடு யாதவ படையை ஏற்றுக்கொண்டு சென்று விடுகிறான் என்று இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த ஆட்சியர்கள் இந்த பாசுரத்திலே, அங்கன்மாஞ்சாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துன் பள்ளிக்கட்டிற்கு சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று சொல்கிறார்கள். பிறகு கிண்கிணி வாய் செய்த தாமரை போலே பூ போலே செங்கண் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. உன்னுடைய சிவந்த கண்கள் செந்தாமரை போன்ற கண்கள், ஆனால் அவை கண் திறக்கும் பொழுது எப்படி இருக்கிறதென்றால் ஒரு கிண்கிணி, அதாவது ஒரு சங்கு ஒலி, அது கண் திறக்கும் பொழுது எப்படி ஒரு கோடு போல மெதுவாக திறக்குமோ அப்படி மெதுவாக உன் கண்களை, அழகிய கண்களை திறந்து எங்களை பார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், அதாவது திங்கள் என்றால் சந்திரன், ஆதித்யன் என்றால் சூரியன். முதல் பாசுரத்திலே பார்த்தோம் அவன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று. அன்று அதாவது அவனுடைய எதிரிகளை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் வெம்மையாகவும் சூரியனைப் போல் வெம்மையாகவும், அவனது அடியார்களை பார்க்கும் பொழுது அவன் சந்திரனைப் போல் குளிமையாகவும் ஆகுவான் என்று. அப்படித்தான் இங்கு அவனுடைய ஒரு கண் சூரியனைப் போலவும் மற்றொரு கண் சந்திரனைப் போலவும் இருப்பதை அவர்கள், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் உன்னுடைய அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அம் கண் என்றால் அழகிய உன்னுடைய அந்த கண்களை திறந்து நீ எங்களை பார், அப்படி நீ பார்க்கும் பொழுது என்ன ஆகிறதென்றால் நாங்கள் இதுவரை நாங்கள்தான் அழகிகள் என்று நினைத்து கொண்டிருந்தோம், உன் அழகை பார்த்து எங்களுடைய அந்த அகங்காரம் ஒழிந்து நாங்கள் இதுவரை செய்த எங்களுடைய எல்லா தீவினைகளையும் ஒழித்து
உனக்கு நாங்கள் சரணடைவதற்கு வழியாகும். அதனால் எங்களுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்து நாங்கள் உன்னோடு சேர்ந்து நாங்கள் உன்னுடைய உடைமைகள், நீ எங்களுக்கு உடையவன் என்ற அளவிலே இந்த உடைமைகள் உடையவனை சேருவதற்கு வழியாகும். அதனால் உன்னுடைய அழகிய கண்களை திறந்து நீ எங்களை பார் என்று சொல்லி பாடுவதைப் போல் இந்த இரண்டாவது 22வது பாசுரம் அமைகிறது. நன்றி, வணக்கம். மாநாலத்து அரசர் அங்கள் மாநாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கே வந்து தலை பெய்தோம் சங்கம் இருப்பார் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூபோலே கிங்கிணி வாய்ச்செய்த பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.